Problem number 10 பாருங்க. The number of boys and girls in a class are in the ratio 7:5. The number of boys is 8 more than number of girls. What is the total class strength? So, இப்போ ஒரு classல number of boys கும் number of girls கும் இருக்கிற ratio குட்திருக்காங்க. Number of boys, number of girls. இது ரண்டுக்கு இருக்கிற ratio என்ன அப்படினா 7:5 அப்படின் குட்திருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா The number of boys is 8 more than number of girls. அப்போ வந்து boys வந்து பார்த்தீங்கன்னா girls விட 8 அதிகமா இருக்காங்க. ஓகேவா? So boys வந்து பாத்தீங்க அப்படினா girls விட 8 வந்து அதிகமா இருக்காங்க. So girls 40 னா boys வந்து 48. Girls 30 னா boys வந்து 38. Girls வந்து 55 னா boys வந்து plus 8 63. அப்ப boys வந்து girls விட 8 அதிகமா இருக்காங்க. Or girls கூட 8 ஆட் பண்ணீங்கன்னா boys ஓட கவுண்ட் வரும். அதான் இதோட மீனிங். Number of boys is 8 more than number of girls. அப்ப girls எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட 8 பேர் வந்து boysல அதிகமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இங்க பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேஷியோவை நீங்க நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா அது கூட ஒரு வேரியபிளால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ 7x. நான் இப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ, ஸோ 5x. இதில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட 8 அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ப்ளஸ் 8 அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா. ஏன்னா கேர்ள்ஸ் கூட 8 ஆட் பண்ணால் பாய்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அல்லைனா பாய்ஸ் மைனஸ் கேர்ள்ஸ் வந்து 8 வரும். ஏன்னா பாய்ஸ் வந்து 8 அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 7x, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 5x, ஸோ ப்ளஸ் 8. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஏன்னா பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட 8 அதிகமாக இருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் கூட 8 ஆட் பண்ணிங்கன்னா பாய்ஸ் வரும். நல்லா கவனிங்க, பாய்ஸு கேர்ள்ஸ். இப்போ கேர்ள்ஸ் வந்து 30னா பாய்ஸ் வந்து 38 இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து 40னா பாய்ஸ் வந்து 48 இருப்பாங்க. ஏன்னா பாய்ஸ் வந்து 8 அதிகமாக இருக்காங்க. அப்போ ரெண்டுமே எப்போ ஈக்குவல் ஆகும்னா கேர்ள்ஸ் கூட 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா கேர்ள்ஸோட கவுண்ட்டும் பாய்ஸோட கவுண்ட்டும் ஈக்குவலாக வரும். நான் அதனால தான் இங்கே போட்டிருக்கேன் பாய்ஸ் ஈக்குவல் டு கேர்ள்ஸ் ப்ளஸ் 8. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ கவுண்ட் இருக்காங்களோ அதோட பாய்ஸ் வந்து 8 அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸ் வேணும் இல்லையா, அதனால் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ நான் அந்த 5x அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ 7x மைனஸ் 5x, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8 வந்துடும். ஸோ 7x-ல 5x மைனஸ் பண்ணிங்கன்னா 2x வரும். ஸோ 2x ஈக்குவல் டு 8, எக்ஸ் ஈக்குவல் டு 2/8 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 4 2 8. ஸோ எக்ஸோட வேல்யூ, எக்ஸ்ன்றது அந்த காமன் ரேஷியோ, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7x. ஸோ 7 × 4, ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 28. அடுத்தது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x. ஸோ 5 × 4, ஸோ 5 × 4 = 20. இப்போ பாருங்கள், பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 20 இருக்காங்க. அப்போ கேர்ள்ஸை விட பாய்ஸ் எத்தனை பேர் அதிகமாக இருக்காங்க, 8 பேர் அதிகமாக இருக்காங்க. அதேமாதிரி அவங்க ரேஷியோ என்னப்பா கொடுத்துருந்தாங்க, 7:5 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 7x 28/20, இதை அடிச்சிங்கன்னா 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 7 × 4 = 28, 5 × 4 = 20, 7 × 5 வருது பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸை விட பாய்ஸ் வந்து 8 அதிகமாக இருக்காங்க. ஏன்னா கேர்ள்ஸ் 20 தான் இருக்குது, பாய்ஸ் வந்து 28 இருக்குது. ப்ராப்ளமில் நல்லா பாருங்கள், ப்ராப்ளமில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க. அவங்க நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்கல, டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்துடும். ஏன்னா நமக்கு பாய்ஸ் தனியாக இருக்குது, கேர்ள்ஸ் தனியாக இருக்குது. அப்போ நமக்கு டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த் வேணும்னா, டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாய்ஸையும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 28 × 20 ஆட் பண்ணிங்கன்னா 48. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.